நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 பிப்ரவரி 25 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவரப்பதிவு. வானிலை அமைப்பு: ஒட்டுமொத்த இந்திய நிலப்பகுதியில் ஆங்காங்கே கீழடுக்கு சுழற்சி காணப்படுகிறது. பல்வேறு கீழடுக்கு சுழற்சிகள் ஒன்றிணைந்த இணைப்பு சுழற்சியால் இருவேறு காற்று குவிதலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. வங்கக்கடலில் வலுவான உயரழுத்தம், உயரழுத்தம் கிழக்கு காற்றையும் சில நேரங்களில் தென்கிழக்கு காற்றையும் சில நேரங்களில் தெற்கு காற்றையும் அனுப்பும் வண்ணம் அவ்வப்பொழுது நகர்ந்து கொண்டிருக்கிறது. தெற்கும் வடக்குமாக அது நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த கிழக்கு தென்கிழக்கு தெற்கு காற்று காரணமாக நேற்றைக்கு எதிர்பார்க்கப்பட்ட தூறல் மழை மன்னார்குடியில் கூட காணப்பட்டது. பல்வேறு இடங்களில் தூறல் காணப்பட்டது. அறுவடை விவசாயிகளை கூட நேற்று அச்சப்படுத்தியது. எங்கள் வீட்டில் கூட திடீரென்று தூறல் விழுந்து உலர்த்தும் நிலையில் இருந்த பொருட்களுக்கு அச்ச உணர்வை ஏற்படுத்தியது. ஆக நேற்றைக்கு காலை 11:30 1:30 வரைக்கும் அவ்வப்பொழுது தூறல்கள் வந்து விழுந்தது. சில இடங்களில் நனைக்கும் மழை பொழிவு கூட டெல்டா மாவட்டங்களில் காணப்பட்டது. ஆனால் பரவலாக இல்லை, ஒரு சில இடங்களில் நனைக்கும் மழை. மன்னார்குடி முத்துப்பேட்டை இடைப்பட்ட பகுதியில் நனைக்கும் மழை இருந்திருக்கலாம், இன்னும் சில இடங்களில் நனைக்கும் மழை இருந்திருக்கும். பெரும்பாலான இடங்களில் தூறல் காணப்பட்டது. ஒட்டுமொத்தமாக மிரட்டும் வானிலை, மழை வருவது போன்ற ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்தது. பல்வேறு விவசாயிகள் மழை பெய்யவில்லையே என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் நம்முடைய வானிலை அறிக்கையை கேட்காமல் திடீரென்று வானத்தில் இருந்த மேகத்தை பார்த்து மழை வரும் என்று நம்பி மழையே பெய்யவில்லையே, நன்றாக திரண்டது மேகம், மழை பெய்யவில்லையே என்ற ஒரு இயக்கத்துடன் வினா எழுப்பினார்கள். ஆக பெரும்பாலும் கருமேகம் சூழ்ந்து காணப்படும், ஒரு சில இடங்களில் நனைக்கும், ஆங்காங்கே தூறல் காணப்படும் என்று சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் தூறல் காணப்பட்டது. இன்றைக்கு தான் உச்சபட்ச கூடுதல் வாய்ப்பாக எதிர்பார்த்திருந்தோம், ஆனால் நேற்றைக்கு தான் அது கூடுதல் வாய்ப்பாக அமைந்தது. இன்றைக்கு நேற்றை விட குறைவான வாய்ப்பு தான். இன்றைக்கும் 10:30 மேல், நேற்றைக்கு காலை முதலே மேகம் சூழ்ந்து காணப்பட்டது டெல்டாவில், ஆனால் அது 10:30 மேலே தான் தூறல் காணப்பட்ட தூறலை கொடுத்தது. ஆனால் பல்வேறு மாவட்டங்களில் அது இருந்தது. இன்றைய நிலையை பொறுத்த வரைக்கும், வானிலையை பொறுத்த வரைக்கும், உள் மாவட்டங்களில் தூறல், மழையை தயவு செய்து எதிர்பார்த்து விடாதீர், மழை பெய்யும் என்று எதிர்பார்த்து ஏதாவது பணி செய்தால் ஏமாற்ற விளைவிக்கும், பெய்யக்கூடிய அந்த வானிலை மாறுதல் கூட, அதாவது எதற்காக சொல்கிறேன் என்றால், உலர்த்தும் விவசாயிகளுக்கு நனைக்கலாம் அல்லது அறுவடை செய்ய போகிற விவசாயிகளுக்கு அச்ச உணர்வை ஏற்படுத்தலாம், தவிர பெரிய அளவிலே மழைக்கு வாய்ப்பு இல்லை. தூறலாம், ஓரிடங்களில் நனைக்கலாம். இன்றைக்கு தூறல் நனைக்கும் மழை வாய்ப்புள்ள பகுதிகள் அனைத்து உள் மாவட்டங்களுக்குமே இருக்கு, ஆனால் அனைத்து இடங்களுக்கும் இருக்காது. மாவட்டத்தில் ஓரிடங்களில், மாவட்டத்தில் ஓரிடங்களில் பெரும்பாலும் மேகமூட்டமாக இருக்கும். மதியத்தில் ஒரு பக்கம் வெயில், ஒரு பக்கம் கருமேகம் சூழ்ந்து காணப்படும், ஆங்காங்கே தூறல் துளி விடலாம். மாலையில் மதியத்திற்கு பிறகு நீலகிரி மாவட்டத்தோட கிழக்கு தென்கிழக்கு சரிவு, மேட்டுப்பாளையம் மற்றும் பவானிசாகர் இடைப்பட்ட நீலகிரி மாவட்டத்தோட தென்கிழக்கு சரிவு, கிழக்கு சரிவில், அதாவது தொட்டப்பெட்டா கொடநாடு கோத்தகிரி பகுதிகளில் அந்த தூறலோடு அணைக்கும் மழை பொழிவோ இருக்கலாம். மேலும் ஆங்காங்கே மலைகளில், அதாவது ஏற்காடு கொல்லிமலை கல்வராயன் மலை என்று ஒரு சில இடங்களில் தூறலாம், மழை சொல்லவில்லை, தூறலாம், நனைக்கலாம். அதுவும் எங்கேயாவது ஒரு இடத்துல வனப்பகுதியில் நனைத்து விட்டு போகும். நீங்கள் தொலைவில் இருந்து பார்க்கும் பொழுது அந்த கருமேகங்கள் திரண்டு நனைப்பதை நீங்கள் பார்க்கலாம். சில இடங்களில் நனைக்கும் மழை போல வந்து நனைக்காமல் கூட போகலாம். ஆக ஒரு சில இடங்களில், மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் தூறலும்,
ஓரிடங்களில் நினைக்கலாம். புரியுதுங்களா? இதுதான் வானிலை. இன்றைக்கும் நாளைக்கும் நாளைய மறுநாளும் 26-27 இப்படித்தான் இருக்கும். 27-26 ரெண்டு நாளும் இன்றைய விட குறைவாக இருக்கும். ஆக நேற்றை விட இன்றைக்கு குறைவு, இன்றைய விட நாளை நாளைய மறுநாள் குறைவு. அதாவது பொதுவாக சுருக்கமாக சொன்னால், வெயில் கடுமையாக இருக்கும், கருமேகம் சூழும், ஒரு பக்கம் மேகமும் ஒரு பக்கம் வெயிலும் இருக்கும், காற்று போகாத ஒரு நிசப்தமான வானிலை இருக்கும், கடலோரம் மட்டுமே காற்று பயணிக்கும், உள்ளே காற்று பயணிக்காது, கடுமையான ஒரு புழுக்கத்தை கொடுக்கும், கடுமையான ஒரு வியர்வையை கொடுக்கும். அந்த நேரத்தில் ஒரு பக்கம் வெயிலும் ஒரு பக்கம் கருமேகமும் சூழ்ந்து தூறல் துளிகளை ஒன்றொன்று அங்கொன்றும் இங்கொன்றுமாக போடும். நினைக்கும் ஒரு இடங்கள் அவ்வளவுதான். ஆக வெயிலுக்குத்தான் நாம் முன்னுரிமை கொடுக்க, முக்கியத்துவம் எடுக்க வேண்டும், வெயிலுக்குத்தான் முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டும். கண்டிப்பாக இந்த ஆண்டு கோடை கடுமையாக இருக்கும் என்ற முன்னெச்சரிக்கையுடன், அதற்கென்று முன்னெச்சரிக்கைக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறது தனியாக ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். கண்டிப்பாக வெயிலுக்கு முன்னெச்சரிக்கை எடுக்கணும். மழையும் இருக்கிறதே, ஆனால் வெயில் பரவலாக இருக்கும், மழை ஆங்காங்கே இருக்கும். மழையை பொறுத்த வரைக்கும் March 15 மேலே தான் அது மெல்ல அதிகரிக்கும். March 21 தான் சூரியன் குத்துக்கதிர் நிலநடுக்கோட்டுக்கு வருகிறது. தற்பொழுது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே தான் இருக்கிறது. நிலநடுக்கோட்டுக்கு March 21 வந்து பிறகு படிப்படியாக வடகிழக்கு வரும் பொழுது வெயிலும் அதிகரிக்கும், வெப்பசலன இடிமழை பொழிவும் தரும். முதலிலே தென் மாவட்டங்களுக்கும், பிறகு கேரளாவிற்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும், பிறகு மத்திய மாவட்டங்களுக்கும், பிறகு வடகடலோர மாவட்டங்கள் வடவுள் மாவட்டங்களுக்கும் என்று March 15 மேல் ஏப்ரல் மேயில பரவலான ஆங்காங்கே கூடுதல் பரப்பில ஒதுக்கி ஒதுக்கி வெப்பச்சலன இடிமழை பொழிவையும், வெயில் பரவலாக, வெயில் தாங்க எல்லாரையும் அனுபவிக்க, அனைவரும் அனுபவிக்க போவது வெயில், ஆங்காங்கே அனுபவிக்க போவது மழை. குறைந்த பரப்பில் கூடுதல் பெய்யும், ஒட்டுமொத்தத்தை சரிபார பார்க்கும் பொழுது சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கும், ஆனால் வெயிலும் மிகச்சரி அதாவது சராசரிக்கு மிகுதியாகவே இருக்கும் என்பது தான் இப்பொழுது ஆய்வறிக்கை. தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள். திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வானிலை மாறுதலுக்குட்பட்டது. எந்த நேரத்திலும் நாம் அதாவது இது மழை என்பதையோ அல்லது வேறு ஒரு வானிலை மாற்றத்தையோ நாம் அறிவிக்கலாம். தயவு செய்து தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்தே இருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.